இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னா, கேரளா அப்பம் எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மூணு கப்பு எடுத்துக்கலாங்க. மெசல்மெண்ட் கப்பில் 250 ml பிடிக்கிற கப்பில் வந்து 3 கப்பு பச்சரிசி எடுத்து இதை காலவர் ஊற வச்சுக்கலாம். கழுவி நல்லா கழுவிட்டு மெசல்மெண்ட் கப்பில் அளவு எடுத்து தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக தான். இதை வந்து நல்லா கழுவி ஒரு காலவர் ஊற வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி வந்து காலவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டு நல்லா டைட்டான தட்டு வச்சு வடித்து எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தட்டு வச்சு நல்லா தண்ணியை சாதம் வடிக்கிற மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கிட்டு வந்தாச்சு தண்ணியே இல்லாமல். இந்த மாதிரி ஒயிட் கலர் டவல் எடுத்துக்கோங்க, டவலோ வெள்ளை துணி வேஸ்டியில் இருக்கிறத வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வேஸ்டியாக இருந்தால் ரெட்டையாக அப்படியே போட்டுக்கோங்க. இது டவலு, டவலையும் ரெட்டையாட்டையும் போட்டுக்கோங்க. இந்த அரிசியை வந்து இப்படி நல்லா தூக்கி விட்டுருங்க. நான் எங்கள் வீட்டு டைனிங் டேபிள்லேயே போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் உணர்த்தி விட்டால் போதும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஈரத்தெல்லாம் அந்த டவல் இழுத்துரும், மேலே வந்து இந்த காத்தோட்டமாக காஞ்சிடும். ஃபேனை சேர்த்து போட்டு விட்டோம்னா, ஏன்னா வெயிலில் மட்டும் காய வச்சிடாதீ தயவுசு, மறந்துட்டு கூட வெயிலில் காய வச்சிடாதீ மக்களே. இந்த மாதிரி நிழலில் தான் காய வைக்கணும். ஃபேன் கொஞ்சம் நேரம் வேணால் போட்டு வச்சுக்கோங்க. ஃபேன் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு இப்படி பிடிச்சி போட்டிங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. 1-2 அரிசி தான் ஒட்டணும். நான் அது காயட்டு அதை அந்த பக்கம் எப்படின்னு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு உதிரி உதிரியாக. ஆனால் ஈரப்பதம் இருக்கணுங்க. இந்த மாதிரி 1-2 தான் ஒட்டணும். இப்படி பிடிச்சி போட்டோம்னா இந்த மாதிரி 1-2 தான் ஒட்டணும். இப்போ வந்து இதை வந்து மாவை அரைச்சி ஜலிச்சுக்கலாம். வாங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. நீ மாவை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்சியில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நான் இப்போ மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். அரைச்சி ஜலிச்சுட்டு சலிக்கும் போது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. நல்லா ஈரப்பதமாக அந்த மாதிரி இருக்கணும் மாவு வந்து. இப்படி பிடிச்சோம்னா இந்த மாதிரி பிடி விடணும் மாவு. இப்போ இதை வந்து ஜல்லடையில் கொட்டிக்கலாம். நைஸாக மாவு ஜலிப்போம்ல ஜல்லடை, அதில் போட்டு ஜலிச்சுக்காங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் மாவு. இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் என்ன பண்ணணும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஜலிச்சாச்சு, அரைச்சி ஜலிச்சாச்சு. இது இவ்வளவு தான் இருக்குது. இந்த கப்பியை வந்து நம்ம மறுபடியும் மிக்சியில் ஓட்ட முடியாது. நான் அந்த கோலப்பொடி கிண்ணத்தில் வந்து சேர்த்து கோலம் போடும்போது சேர்த்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாவை வந்து நல்லா கிட்ட சேர்த்து நல்லா அமுத்தி வச்சுருங்க, ஏன்னா காயக்கூடாது. அதுக்காக தான் அமுத்தி வச்சுட்டு இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் என்ன. இப்போ இந்த மாவை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றிக்கலாங்க, ஏன்னா காஞ்சி போயிடும். அதுக்காக தான் இதெல்லாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ வெள்ளம் பாகு எடுக்கணும்ல, அது வரைக்கும் இது வந்து காஞ்சி போயிடும். அதுக்காக நான் வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து ஒரு தேங்காயில் வந்து கட் பண்ணனா 2 மூடி வரும். அதில் 1 மூடி திருவி வச்சுருக்கேன் பாருங்கள், 1 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம். பூவாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு ஓட்டு ஓட்டிடணும்.
ஒரு 6 ஏலக்காய். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வெள்ளம் அளவுகள் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. வெள்ளம் வந்து நல்லா பாகு வெள்ளம் கேட்டு வாங்கிக்கோங்க, சுத்தமான வெள்ளமாக, மண்ணு கல் இல்லாமல் பாகு வெள்ளம் கொடுங்கன்னா கொடுப்பாங்க கடையில், வாங்கிட்டு வந்துடுங்க. ஆனால் பாகு வெள்ளம் சுத்தமான வெள்ளமாக இருந்தால் உங்களுக்கு வந்து வடிகட்ட வேண்டாம். இப்போ அரிசி வந்து 3 கப்பு போட்டிருக்குறாங்க, அதுக்கு வந்து 1/4 கப்பு தான் போடணும் வெள்ளம். 1 கப்புக்கு வந்து 1 கப்பு அரிசிக்கு வந்து 1/4 கப்பு வெள்ளம். இப்போ வந்து 3 1/4 கப்பு போட்டுக்கணும். ஒன்று போட்டிருக்குது, 1/4 போட்டிருக்குது, இன்னொரு 1/4 கப்பு போட்டுக்கலாம். கரெக்டாக போட்டாச்சு, அவ்வளோதான். இதுக்கு வந்து தண்ணி வந்து 1/4 கப்புக்கு தண்ணி, அவ்வளோதான். இதை வச்சு காய்ச்சி பாகு பதம் வரணுங்க. நல்லா பாகு எடுக்கும்போது நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் வந்து இது ஒரு ஓட்டு, ஏன்னா தேங்காய் திருகிறது கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும், அது லைட்டாக அப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் இல்லை. இந்த ஏலக்காயும் தேங்காயும் இந்த ஓட்டி வச்சுருக்கேன். இது பாகு எடுத்துட்டு நான் எப்படி போடணும்னு நான் காமிக்கிறேன். இப்போ வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி துடுப்பு வந்து உங்கள்கிட்ட இருக்குதாங்க, இருக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா நம்ம பாத்திர கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதுனா உங்களுக்கு கிண்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மாதுரை மாவு கிண்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம செட்டிநாடு அதிரசம் மாதிரி நாங்கள் இது பார்ப்போம். என்ன ஒன்று தேங்காய் சேர்க்குறோம். கரையிட்டு வெள்ளம் கரைஞ்சி பாகு பதம் வரும்போது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சி நல்லா நுரையோடு கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். பாகு பதம் வரும்போது நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. மாதிரி கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. பாகு பதம் பார்க்குறது எப்படின்னு நான் அதை சொல்கிறேன். இப்போ வாங்க இப்படி எடுத்து இந்த தண்ணியில் விட்டு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்ந்து வந்தால் போதுங்க. கையில் கூட பாருங்க, நல்லா உருண்டையாக சேர்ந்து வருது பாருங்க, கரையாமல். இந்த பக்குவமே போதுங்க. நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்படி தண்ணியில் போடும்போது ஒரே இடமா அப்படி நின்று கரையாமல் இருக்கணும் பாருங்க. இப்படி சேர்க்கும்போது இப்படி உருண்டு வரணும், தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி உருண்டு வந்தால் போதும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி, இதுதான் தெரிய சரியான பக்குவம். இப்போ வந்து அடுப்பை நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காயும் ஏலக்காயும் நம்ம வந்து ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கல மிக்சியில், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அப்படி கலந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தேங்காய் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மாவு அள்ளி போட்டுக்கலாங்க. ஒரு 2 கரண்டி 3 கரண்டியோட அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கட்டியெல்லாம் பிடிக்காது. அள்ளி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கிளறுங்க. ஒண்டியாகவே செஞ்சிடலாம், 2 பேர்லாம் தேவையில்லை. எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு ஆள் வச்சுருக்குறேன், எங்கள் வீட்டுக்காரரை. ஃபஸ்ட்டு போட்டது கிண்டியாச்சுங்க, இப்போ 2வது வாட்டி போட்டுக்கணும். இப்போ நான் கொஞ்சம் மாவு இருக்குது, அப்புறம் போட்டுக்கலாம் இந்த கிண்டிட்டு.
தட்டி எல்லாம் குடிக்காதீங்க, பயப்படவே தேவையில்லை. கிட்டத்தட்ட செட்டிநாடு அதில் சமாளிக்கிறாங்க. இது என்ன ஒன்று, தேங்காய் நம்ம சேர்க்குறோம். எங்கள் ஊரில் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டோம். கேரளா அப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் நான் செய்கிறேன். இப்போ இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது உடனே செய்யலாம். அது அதிரசம் வந்து நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்து கூட மாவு வந்து நம்ம செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இதையும் நம்ம கிண்டிக்கலாம். நம்ம எடுத்தோம்ல வெள்ளம் அளவு அதே, அதுக்கு இது கரெக்டாக இருக்கு பாருங்க பதம். இது கொஞ்ச நேரம் ஆறுச்சுன்னா இறியிடும். அதுக்கப்புறம் நம்ம உடனே சுடலாம். ஒரு ஒன் ஹவர் பொறுத்து நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு போடணுங்க. உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு வெள்ளம் நம்ம அந்த அதாவது இனிப்பு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை ஒரு சிட்டிகை உப்பு போட்டாத்தே அது வந்து அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி துடுப்புனா உங்களுக்கு வந்து கரண்டியை விட இது வந்து சூப்பராக இருக்குங்க கிண்டுறதுக்கு. நீங்கள் வாங்கி பாருங்கள். யார் யார் இந்த மாதிரி வச்சுருக்குறீங்கன்னு எனக்கு வந்து கமாண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி துடுப்பு வந்து யார் யார் வச்சுருக்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாங்க. போதும். அந்த நெய்யும் சேர்த்து இப்படி கிண்டி விட்டுறலாம். பாகு கரெக்டாக வந்த உடனே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ சும்மா தான் அந்த பர்றால் மேலே வச்சு நான் கிண்டிக்கிட்டு இருக்கிறேன். யாரும் அம்மா அடுப்பு எரிச்சுக்கிட்டு கிண்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. பாருங்க இந்த அளவு தான் இதை கரெக்டான பக்குவம். இது வந்து ஆடுறதுக்கும் நம்ம தட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. சுத்தமாக இப்படி சுற்றி வளைச்சி விட்ருங்க. வளைச்சி விட்டு கொஞ்சம் நேரம் மாவு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் தட்டும் போது காமிக்கிறேன். அதிரசம் வந்து இந்த அப்பை வந்து சுடும் போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா ஆறிடுச்சு. நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. வாங்க நம்ம அப்போ சுட்டுக்கலாம். ஒரு அப்போ சுட்டுட்டேன் பாருங்கள். தட்டி போட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு டக்குனு உங்கள்கிட்ட காமிக்காமல் போட்டேன். எண்ணெய் என்ன நிறைய காஞ்சிருச்சுன்னா நமக்கு செட் ஆகாது. இதை வந்து அமுத்தக்கூடாது அப்பத்தை வந்து. இது வந்து இப்படியே உப்பு நொடிக்கு தான் வைக்கணும். ஏன்னா அதிரசத்தில் வந்து ஓட்டை போட்டு நம்ம செய்வோம். இதில் வந்து ஓட்டையெல்லாம் போடக்கூடாது. இந்த அப்பத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கவர் வச்சு புரிஞ்சுக்காங்க. பால் ஏதாவது பால் கவர் அது மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி போடுவோம். அதுவே உப்பி வந்துடும். ஒரு லெமன் சைஸ் மாவு எடுத்துக்கோங்க. இந்த அளவு பாருங்கள். அதுவே மேலே வந்துச்சு பாருங்கள். அருமையாக வருது பாருங்கள். எண்ணெயெல்லாம் மேலே ஊற்றலாம் வேண்டாம். அங்கே தொளிக்கலாம் வேண்டாம். அதுவே உப்பி வந்துருச்சு பாருங்க. இப்போ இன்னொன்று நம்ம போட்டுக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றாத்தையும் போடணும். நிறையெல்லாம் போடக்கூடாது. ஒன்று எடுக்கும்போது ஒன்று போடணும். சூப்பராக உப்பி வருது பாருங்க. எண்ணெய் மட்டும் காய ஒட்டி நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் போட்ட அளவுகளோடு செய்யுங்க. நீங்கள் கரெக்டாக வரும். உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையே கிடையாது.
அதுவே உப்பி வந்துடும். நம்ம எடுத்து தள்ளி எண்ணெயெல்லாம் தெளிச்சு விட தேவையே இல்லை, அதுவே உப்பி மேலே வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் சுட்டுட்டு நான் காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் அப்போல்லாம் செஞ்சு முடித்தாச்சு, சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுகளோடு நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு இது சூப்பராக இருக்கும். நீங்கள் பூசாமல் இதே அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்போ வந்து பிச்சு என்னான்னு காட்டுறேன் பாருங்கள், அருமையாக இருக்குது அப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் பட்டனை தட்டி விடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.